தன்னைத்தானே தன்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுகின்ற ஒரு அவல நிலையில் இருக்கின்ற பறையர் சமுதாயத்தை பற்றி பேசுவதற்காகத்தான். எனக்கு தொடர்ச்சியாகவே பறையர் வரலாறு தெரிந்தால்தான், பறையர் எப்படி வாழ்ந்தார்கள் இந்த மண்ணிலே என்று தெரிந்தால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு விடுதலை என்கின்ற ஒரு நோக்கிலே இந்த பறையர் வரலாறை ஓரளவு முழுமையாக பேசுவதற்கு பல யுகங்கள் கூட ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் பறையர்குடி. இந்த பறையர்குடியை பற்றி பேசணும்னா முதல் கண்டம், முதல் கோள் இன்றைக்கு கடலிலே அழிந்து போயிருக்கிறதே குமரிக்கண்டம், குமரிக்கண்டத்திலே வாழ்ந்த முதல் மனிதன் பறையர். பறையரில் இருந்துதான் மற்ற குடியெல்லாம் தோன்றியதாக உலக ஆய்விலே சொல்கிறார்கள். இந்த குமரிக்கண்டம் தொடக்கத்திலே சிவனுடைய வம்சாவளியாக, பார்வதியினுடைய வம்சாவளியாக, இது நான் சொல்லல சகோதரர்களே, இது இட்டு கட்டி சொல்லவில்லை, உண்மையிலே நம்மளுடைய ஆவணங்கள் இன்றைக்கு இருக்கிற பெருமாள் கோயிலையும் சிவன் கோயிலையும் பழைய காலத்து கோயில்ல இன்னைக்கும் இருக்கு, அழிந்தும் அழியாதவும் இருக்கு. அப்போ ஒண்ணும் இல்லை, இன்றைக்கு கீழடி நாகரிகம் என்று சொல்கிறார்கள். கீழடியிலே கிடைத்த அந்த பானை ஓட்டிலே என்ன கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஆதன் என்கின்ற ஒரு சொல் கிடைத்திருக்கிறது. அந்த பானை ஓட்டில ஆதன் அப்படின்னு இருக்கு. அந்த கீழடி நாகரிகத்துக்கு ஒட்டி இருந்த மக்கள் யாருன்னு பார்த்தா பறையர்குடி தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த ஆதன் என்ற சொல் அந்த பெயரை தாங்கிய ஒரு வகைரா இருக்கிற ஆதன் வகைரான்னு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முழுக்க முழுக்க பறையர்கள். அந்த ஆதன் மகேராவனுடைய எச்சத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, முதல் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஆதன்ற பேர் தான் வைப்பான். இந்த ஆதன் என்ற சொல் பூமிக்கடியில் இருக்கு, அது நதி நாகரிகம், நதி சார்ந்த மக்கள் வாழ்ந்த இந்த பறையர்குடிய நாகரிகம். அந்த நாகரிகத்தை அதை நம்முடைய நாகரிகம் என்று மாபெரும் தலைவரா இங்க தலித்துன்னு சொல்லி உளம்பற தலைவர் கூட எங்க நாகரிகம் சொல்ல தகுதி இல்லாத இருக்கிறார். அப்ப நீங்க எந்த ஒரு சொல்லாக இருக்கட்டும், இப்ப தேவேந்திரன் என்கின்ற ஒரு சொல் வச்சுங்க, தேவேந்திரன் என்ற சொல், அந்த சொல்லை நான் இப்ப தேவேந்திர குல வேளாளர் ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க எடுத்துட்டு போறாங்க. அந்த தேவேந்திரன் என்ற சொல் யாருடைய சொல் என்று பார்த்தீங்க என்றால், அது பறையனுடைய பேர். தேவேந்திர பறையனான காளையார் கோயில் கல்வெட்டு சொல்லுது. காளையார் கோயில் கல்வெட்டுல பறையன தேவேந்திர குல பறையனான அப்படின்ற ஒரு வார்த்தை காளையார் கோயில் கல்வெட்டுல இருக்கு. அப்ப அந்த தேவேந்திரன் என்ற சொல் ஒரு பறையனுக்கு உரிய சொல். அந்த பறையனுக்கு உள்ள சொல்ல தன்மையாக்கி பறையர்கள் உரிமை கொண்டாடாத காரணத்தினால் கண்டவன் தான் எடுத்துட்டு போறான். அந்த தேவேந்திரன் என்ற சொல் அடுத்து பாருங்க, திருவாரூர் கோயில்ல இந்திரன் தேவேந்திரன் பிறந்ததனால் தான், அந்த தேவேந்திரன் பிறந்த கோயில் தான் இன்னைக்கு திருவாரூர் ஏனை ஏறும் பெரும்பறையன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோயில் பறையனுடைய கோயில். அங்க சிவபெருமான் பறையனாவே பிறக்கிறான், பறையனாவே காட்சி கொடுக்கிறான். அந்த இன்னைக்கும் ஏனை ஏறும் பெரும்பறை என்று சொல்லப்படுகின்ற இன்னைக்கு அன்பு சகோதரர்களே, எல்லா சாதிகாரமும் நடந்து போவான், பறைய மட்டும் ஏனையில போவான், பறைய ஏனையில போவான். அப்ப எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு ஆதிக்கமும் இந்த பறையர் கூடி இருந்திருந்து சொல்லிருந்தா அவன் ஏனையில போவான். ஏண்டா ஏனையில போற சாதி கீழ் சாதியா உங்களுக்கு? அவனுக்கு வெண்குவாரம் வீசணும்னு சொல்றான். அன்ப சகோதரர்களே, நீங்க இந்த புதையெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, நான் கடவுள் மறுப்பு கொள்கைக்காக இல்லை, சிவன் உன் முப்பாட்டன் நீங்க உணரணும், சிவபெருமானும் பார்வதியும் உன் சாதிக்காரன் சொல்லணும். ஒண்ணும் இல்ல, இப்ப ஒருத்தன் சொல்றான் முருகன் என்னுடைய முப்பாட்டன் என்கின்றான். பழனியில ஒரு கல்வெட்டு இருக்கு,
பழனி கோயில் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த கல்வெட்டுல பறைச்சின்னு வருது. இன்னைக்கும் பழனி கோயில் கல்வெட்டு இருக்கு, பறைச்சி என்று பார்வதிய சொல்லுது, மலைமகள சொல்லுது. அப்ப கடவுள் இப்போ ராஜா, நான் வந்து நீ ராஜான்மா, ஆண்ட பரம்பரை எந்த பரம்பரை சொல்லிட்டு போட்டோம், நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை சகோதரர்களே. நீங்கள் யார்? உங்களைத்தான் இந்த மனித சமூகம் வணங்கி இருக்கிறது. உங்களை தான் இந்த சமூகமே வணங்கி இருக்கிறது. நீங்கள் கடவுள், கடவுளுடைய வம்சாவளிகள். நீங்க எப்படி கீழ்ச்சாதியா மாறி இருப்பீங்க? அது மட்டும் இல்ல, ஒரு கோயில்ல அபிஷேகம் பண்ணும் போது நாகப்பழையர் பாட்டு பாடுறோம். நாகப்பழையர் நான்முகன் மாலுக்கும்னு ஒரு பாடல் இருக்கு. கோயில்ல பாடுற பாட்டுல ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணுகின்ற பாட்டுல நாதப்பறையர்கள் என்கின்ற சொல் உலாவது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, இங்க இங்க பறையர்கள் வந்து சிலதெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும். என்ன மாற்றம்னா, முதல்ல நீங்க மீச பெருசா வைக்கணும், மீசைய முறுக்கி விடணும். இது இது நமக்கு உண்டான அடையாளம். நான் சொல்லல, சங்கரன் கோயிலில் இருக்கின்ற மணிக்கிறவர் சிலையை எப்படி பாத்தீங்கன்னா, அந்த சிலை கோயில் கருவறைக்கு முன்னாடி தான் இருக்கு. இன்னைக்கு அந்த சிலையினுடைய பேர் காவல் பறையன்னு இருக்கு. அந்த காவல் பறையனுடைய சிலையை பாத்தீங்கன்னா மீச முறுக்கி வச்சிருப்பாரு, பெரிய மீச வச்சிருப்பாரு. அப்ப பறையர்களுடைய அடையாளங்கள்னு ஒரு வகை ஒரு வழி இருக்கு. பறையர்கள் எனக்கு முன்னாடியே பேசினாரு, முந்தி பிறந்தவன் நான், முதன்மல் தரித்தவன் நான், சங்கு பறையன் நான், சாதியில் உயர்ந்தவன் நான். சங்கு பறையன் பெருமாள், திருப்பதி வெங்கடாச்சாரிய பாதிக்கிறாரா, அவர் தான் சங்கு பறையன். அந்த சங்கு பறையன் நான் ஒருத்தர் சொன்னேன், ஒருத்தர் வந்து ஒரு ஒரு தமிழர் சாதியில் தான் ஒரு வரலாறு போறாரு. பராசக்தின்னு அந்த பாடல் வரி இருக்கு. அவங்க மேல் சாயுதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பராசக்தி என்கின்ற அந்த சொல்ல விட்டுட்டு அவங்க பேசுறாங்க. அப்ப இந்த சொல் எல்லாமே கருவறைகள் கோயில்ல தான் இருக்கு. அப்ப நீங்க திருவள்ளுவர் நாயனார் எழுதிய திருக்குறள் மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 13 நூல்கள் திருவள்ளுவர் நாயனார் எழுதியிருக்காரு. ஒன்னே ஒண்ணு, திருக்குறள் வந்து உலக புதுமறைன்னு எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். அதுக்கடுத்து ஞான வெட்டியான்னு நூல் இருக்கு. அந்த ஞான வெட்டியான் பறையர்களுடைய பெருமையை அந்த ஞான வெட்டியான் பேசுது. நான் ஒரு முறை எஸ் வி சேகர் மயிலாப்பூர்ல தான் இருக்கு, தொண்டை மண்டலத்தில் வெண்டமீர் மயிலையில் நீலாண்மை கொடும் வேளாண் மரபுயர் பறையர் குலத்தில் வள்ளுவர் பிறந்தனர். ஒருத்தவன் சொல்றான், பறையன்னா மோளம் அடிக்கணும், அவங்க சுடுகாட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றான். பறை என்பது இசைக்கருவிதான். எனக்கு முன்னாடி சகோதரர் பேசினார், அது ஒரு வைத்தியம். நரம்பு கருவியோ நன்னடும் சேரியில் பாணர் குலத்தில் அவை வளர்ந்தனர். நான் சொல்லல, கபிலாழ்வார் சொல்றார். இன்றைக்கு இருக்கிற இந்த தேசம் பறைய தேசம், அத பாரத தேசம் பறைய நாட்டியம், பரத நாட்டியம் எல்லாமே மாறுது. ஏன் மாறுது? நீங்க கோயிலுக்கு போக மாட்டீங்க, எவனோ ஒருத்தவன் சொல்லிட்டா நீங்க கோயிலுக்கு எல்லாம் போகாத, அது போனா ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னவனை நம்பி நான் உங்களை கோயிலுக்கு நீங்க சாமி கும்பிடணும் கூட போக சொல்லலைங்க சகோதரர்களே. உங்களுடைய வரலாற்று பொக்கிஷங்கள் அந்த கோயில்ல தான் இருக்கு, அதை காக்கிறதுக்காக போகணும்ல. நந்தி நடராஜர் அங்க சிதம்பரம் தில்லை கூத்தன் நந்தி விலகி இருக்கு. அது வந்து அந்த காலத்துல ஆகம விதிப்படி நந்தி விலகி ஒரு ஆலயம் இருக்குன்னா அது பூமியினுடைய மையப்பகுதி என்கின்ற அந்த பகுதி பறையர் திருமூலருடைய ஐக்கியமான இடம். அப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து அந்த கோயிலுக்குள்ள தீட்சகர்கள் இடையில பூந்த பிறகு பறையர்கள் ஆலயங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட போது பூநூல் அறுத்து போட்டான், முதல் பூசாரியமா இருந்தான் ராஜராஜ சோழன் கட்டினான ராஜராஜ சோழன் என்கின்ற பறையன். அந்த பறையனுடைய சமாதியில தான் இன்னைக்கு அந்த தஞ்சை பெரிய கோயிலே இருக்கு. பிறைவடை சாம்பான், பிறைவடை சாம்பான், பிறைவடை சாம்பானுடைய சமாதியில் தான் தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது. தஞ்சை
தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் என்கின்ற பறையன். நான் அடிமை இனமா? நான் உங்களுக்கு வேலை செய்ய வந்தனா? சுடுகாட்டுல பணம் வலிக்க வந்தவனா? தாய்களே, மன்னனுக்கு ரெண்டு பட்டம் இருக்கு. ஒன்னு ராஜகேசரின்னு ஒரு பட்டம், இன்னொரு பட்டம் பரகேசரின்னு பட்டம். பறை என்ற சொல் இழி சொல் என்றால், ஒரு ராஜாவை, மிகப்பெரிய ராஜாவை பரகேசரின்னு அவனால சொல்லுவானா? வேண்டாம். அப்பனா இந்த பறையர்கள் அவ்வளவு உயர்ந்தவர்களா? பறையனுடைய வரலாறு ஒண்ணு இல்ல, எல்லா கோயிலுமே வந்து அந்த வரலாறு அழிக்கிறாங்க. இங்க இருக்கிற தமிழ் சமூகம்னு தமிழ் தேசியம் பேசுபவர்களே, பறையர்களுடைய தமிழன் வரலாறே வச்சுக்கோ, நான் பறையர் வரலாறுக்கே வரல. அங்க இருக்கிற கோயில் சுவத்துல இருக்கிற கல்வெட்டு எல்லாம் அழிக்கிறானுங்க, தமிழ் தேசியம் பேசுறவனே தடுத்து நிறுத்துறதுக்கு ஏன் திறனி இல்ல அப்படின்னா, காரணம் அது பறைய வரலாறு தானே அழிக்கிறான், ஏன் வரலாறு இல்லையே? அப்ப தமிழ் தேசியம் பேசுற ஆதிக்க சாதின்னு சொல்றானே, அவன் மனசுல சாதியம் இருக்கிறதா தமிழ் தேசியம் இருக்கிறதா பாத்தீங்கன்னா, அவன் மனதில் ஆழமாக இருப்பது சாதி. பற முதலின்னு போட்டவன், பற முதலி பற கல்லன்னு போட்டவன், பற என்ற வார்த்தையை எடுத்துட்டு இன்னைக்கு கல்லன் கல்லன் ஆயிட்டான், முதலி முதலியார் ஆயிட்டான். ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு கூட நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு கோயில் இருக்கு, வீராப்பூர்னு ஒரு கோயில். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா, பறையனை சிவபெருமான் எப்படி நந்தி காலையில உட்கார்ந்து இருக்கிறாரோ, இன்னைக்கும் ஒரு பறையரை காலை வாகனத்தில் அமர வைத்து இன்னைக்கு அந்த சடங்கு முறை இருக்கு. இந்த சடங்கு முறை எப்படி வந்துச்சு? பறையன் கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்றீங்களே, அப்ப பறையன் நுழைய தகுதி இல்லாதன்னு சொன்னா, சிவபெருமான் வாகனம் என்கின்ற சொல்லுகின்ற மாட்டு வாகனத்துல ஒரு பறையரை உட்கார வச்சு இன்னைக்கும் ஊர்வலமா வர்ற சடங்கு இன்னைக்கு இருக்கு. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு எழுதிக்கீங்க, எங்க எந்த கோயில் வாசலில் நந்தி நின்று இருக்கிறதோ அந்த கோயில் பறையனுடைய கோயில். நந்தி நிக்கணும், அது மேல சிவனும் பார்வதியும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சுதை சிற்பமோ ஒரு சிலையோ நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கோயில் பறையனுடைய கோயில். நீங்க நம்புங்க, நந்தி ஈசன் என்கின்ற ஒரு பறையனை மண்டியிட வைத்ததுதான் பிடைக்க வந்தவருடைய தந்திரம். அந்த காலத்துல கோயில் இருந்த நந்திகள் அத்தனையும் நின்று இருந்துச்சு. அந்த சொல் எங்க இருக்கும்னா, பழமொழியில இருக்கும். நந்தி மாதிரி குறுக்க நிக்காத, நந்தி மாதிரி உட்கார்ந்து இருக்காதன்னு சொல்ல மாட்டான், நந்தி மாதிரி குறுக்க நிக்காதன்னு சொல்வான். அப்ப நந்தி என்பது நிக்கணும், நிக்கிற நந்தி எங்கு இருந்ததோ அது பறையருடைய கோயில். அந்த நந்தியை மண்டியிட வைத்ததுதான் இன்றைக்கு இருக்கிற சுவிட்ச். அவன் யாரும் பண்ணல, அவன் வந்தவனுக்கு துணை நின்றது முதல் குளம் போனது அக்னி குளம்னு சொல்றானே, அவன் தான் முத முதல்ல பறையருக்கு நம்ம கிட்ட வேலை பார்த்தவன், நம்மளோட படையை ஆட்சி செய்த நாள் படையாட்சின்னு சொல்லப்பட்டவன் தான் முத முதல்ல நம்ம கிட்ட இருந்து போய் தனி குலம் சொல்லி ஒதுங்கிக் கொண்டான். அப்ப பறையன்னா என்ன? பறையன்னா பராசக்தி, பரமசிவன், சிவனுடைய வம்சாவளி. பராசக்தி, பரமசிவன் வம்சாவளி பறையன், கடவுளுக்கு சொந்தக்காரன், கடவுளோட வம்சாவளி. இவனை ஒதுக்கி வைத்ததுதான் இந்த சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியில் மேல் சாதி என்கின்ற சாதி வெறி பிடித்தவனும் உடைந்தையா இருந்து எங்களை அழிக்க பார்க்கணும். அழிவுமா? எப்படி என் அப்பன் ஈசன் படைத்த தமிழ் மொழியை அழிக்க முடியாதோ,
அதேபோல் பறையர்களை எந்த கொம்பனாலையும் அழைத்து விட முடியாது. ஏனென்றால் பறையன் என்றால் அவன் அழித்துவிட முடியாது. காப்பதும் படைப்பதும் அழிப்பதும் எல்லா தொழிலும் பறையனுடையது. ஏன்னா இவன் பறையன் யாரு? எந்த கடவுளோட வரலாறு எடுங்க? வீரவாகு தேவர் சொல்வான், வீரவாகன் அப்படியே சொல்வான், முருகனுடைய படைத்தளபதி. வீரவாகு என்ற சொல் பறையனுடைய சொல். நீ ஏதாவது புதுசா சொல்லு. இன்னைக்கு ஒருத்தன் வந்து பட்டியல விட்டு போறன்னு சொல்றானே, ஏன்னா புது பேர் வச்சுட்டு போ. வேளாண்மை தொழில் உண்டுறா முதல் திணை குறிஞ்சி சின்ன குறிஞ்சில நெல் இல்லையா, விவசாயம் இல்லையா, மலைமகள் என்று சொல்லப்படுகின்ற பராசக்தி வாழ்ந்த மலை வரையர். வரையர் என்ற சொல்லுதான் பறையர் என்று சொல்ல மாறிச்சு. நெல் இருந்துச்சு, விவசாயம் இருந்துச்சு. ஏ வேளாண்மை தொழில் எங்கள் குலத்தொழில் என்று சொல்பவர்களே, உங்க பேர்ல ஒரே ஒரு நெல்லு பேரை சொல்லுங்க, நான் இப்பயே கூட்டத்தை விட்டு இறங்கி போயிருக்கேன். 108 ரகம் பறையன் பேர்ல இருக்கு, அத்தனையும் சம்பானில். சம்பா அரிசி அப்படின்னா என்ன? சம்பா நெல்லுன்னு சொல்றமே என்ன? பறையன் பேர்ல இருக்குதுயா? பறையனுடைய தொழில் விவசாயம். நீ உன் பேர்ல ஏதாவது ஒரு புல்ல சொல்லு, உன் பேர்ல வேளாண்மை தொழில் சொல்றிய. அப்போ பறையனுடைய குலத்தொழில் மூளை அடிப்பதா? இல்லை சகோதரர்களே, இவனுடைய தொழில் விவசாயம். எப்படி சொல்றான்? 14 சேர் கொண்டது ஒரு பறை. பறை என்பது முகத்தல் அளவை. ஏயா இன்னைக்கு தராசு இருந்தா என் ஆளு தராசுல போட்டிருக்க போறான். அப்ப அந்த அளக்கிற படி, மாகாணி, மரக்கா எல்லாம் விவசாயத்தில் சம்பந்தப்பட்ட அளவை கருவிகள். 14 சேர் கொண்ட பறை கொண்டு அளந்ததனால் அவன் பறையன் என்கின்ற தொழில் பட்டம் வந்துச்சு. நாங்கள் நால்வர்ண கோட்பாடில் நாங்கள் கிடையாது. பிராமணனோ, சத்திரனோ, வைசியனோ, சூத்திரனோ, இன்னைக்கு யாரெல்லாம் மேல் சாதினு நம்ம பொண்ணுங்க அங்க காதல் திருமணம் பண்ணிட்டு அடிச்சு கொள்றானுங்களே, சாதி வெறி பிடித்து இருக்குபவர்களே. பறையர்கள் சூத்திரர்கள் அல்ல, பறையர்கள் சூத்திரர் இல்லை, நீங்கள் தான் பாப்பானுக்கு சூத்திரர். நாங்க கிடையாதுயா, எங்களை எதுலையும் அடக்க முடியாது. பறையனை வந்து ஒரு பட்டியில் அடக்க முடியாது. ஏனென்றால் இந்த மண்ணை படைத்தவர்களும் மனிதனை படைத்தவர்களும் புல் பூண்டு அத்தனை படைத்தவர்களும் பறையர்களே. பறையர்கள் மருத்துவத்தை சொல்ற, எங்க மருத்துவம்? பாரம்பரிய மருத்துவம் சொல்றே, பகுத்தறிவுன்னு இன்னைக்கு கண்டவன் யாரோ ஒருத்தன் கோயிலுக்கு போவாத, கோயிலுக்கு போவாதோன்னு பேச்சு கேட்டுக்கிட்டு உன் வரலாறு அழிக்கிறது நீயே காரணமா இருந்துட்டீங்களாடா. உன் வரலாறு கோயில்ல கல்வெட்டா இருக்கு, தரவுகளா இருக்கு, ஓலைச்சுவடியா இருக்கு, அத்தனையும் தீட்டு கொளுத்திட்டு நம்மளே கீச்சாரின்னு நம்மளே சொல்லிக்கிறோமேடா. வெக்க கேடு. அப்ப இந்த வரலாறு எங்க மீட்கணும்? இனிமேலாவது விழிப்போடு இருங்கள். பரிய வரலாறுக்காகவே கோயிலுக்கு போங்க, எந்த மதம் மாறி வேணாலும் போங்க. எனக்கு நான் அதை பத்தி எல்லாம் சொல்லல. ஏன்னா குமரிக்கண்டத்தில் இருந்து வெளியே கிளம்பினார்களே அத்தனை பேரும் பறையன் தான். உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மறையும் மனிதனும் பறையன் தான். இந்திரன் முத முதல்ல ஒரு கோட்டை, அந்த கோட்டை தங்கத்தில் கட்டிய கோட்டை எது என்று சொன்னால் என் முப்பாட்டன் ராவணேஸ்வரனுடைய கோட்டையை. என் முப்பாட்டன் கோட்டை தங்க கோட்டடா, ராவணனுடைய வம்சாவளி. நான் யார் வம்சாவளி? ராவணனுடைய வம்சாவளி. ராவணனுடைய நீங்க எல்லாம் கும்பிடல, குபேரனுடைய பெருமாளிகே கடன் கொடுத்தோண்டா. நானு என்ன போய் கீச்சாதி ஆக்கி விட்டுட்டு என்னிடம் ஆயுதம் இல்லை. தடை நாங்க கண்டுபிடிச்ச உருக்காலை இருக்குல்ல, கட்டிப்பறையனுடைய உருக்காலை தான் மாவீரன் பயன்படுத்திய, கிரேக்க நாட்டு மாவீரன் பயன்படுத்திய
அலெக்சாண்டர் பயன்படுத்திய கத்தி பறையனுடைய கத்தி. அந்த ஃபார்முலா உலகத்தை ஆண்டான வளம் வந்தானே அலெக்சாண்டர் மாமன்றன். பறையன் கண்டுபிடிச்சதுரா இரும்ப, தங்கத்தை கண்டுபிடிச்சவன் பறையன், இரும்ப கண்டுபிடிச்சவன் பறையன், பூமிக்கடியில தண்ணி இருக்குன்னு சொன்னவன் பறையன். இவ்வளவு நாங்க உங்க இந்த சமூகம் வாழ்வதற்காக இவ்வளவு நல்லது பண்ண எங்களை சுடுகாட்டுல மோன் அடிக்கிறதுன்னு சொல்றீங்களே, கேவலமா இல்ல? வெட்டி என்கின்ற சொல் ஞானத்தை வெட்டுவது, அறிவை பெருக்குவது. அப்படிப்பட்ட ஒரு மனித சமூகத்தை பறையர் குடியை கீழ்ச்சாதின்னு கேவலப்படுத்துவதும் இன்னைக்கு நம்ம ஆளுங்க நம்ம ஆளுக்கு எதிரா திசை திருப்பி விடுறதும் அடியாளா பாக்கறதும் ஒருத்தர் இங்க நம்ம சமுதாயத்துல ஒரு வளர்றாரு வளரட்டும்னு அந்த எண்ணம் இல்லையே. யாருக்கோ எவனோ யாருக்கோ கைகூலியா வாழும்போது அவனுக்கும் நாமளே கைகூலியா நிக்கிறோமே. ஒரு பறையன் ஒரு இடத்துல பலமா வாழ்ந்தா மட்டும்தான் இந்த சமூகத்தை காக்க முடியும். அதனால் இந்த பகுதியில் வாழ்கின்ற எம்குல பறையர்களே, உங்கள் வரலாறை பேசுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு மேடையை பேசிய அன்பு சகோதரர் அக்னி ஆறுமுக்கு துணை நில்லுங்கள். அடையாள பிரிச்சு பாருங்க இந்த சமூகத்துக்கு அவன் பயன்படுவானா அப்படின்னு பாருங்க. பயன்படுவனுக்கு உதவி செய்யுங்க, வரலாற்றை மீட்டெடுங்கள். இந்த சமூகம் யாராலையும் அழிக்க முடியாது, உனக்கு யாராலையும் சுதந்திரம் வாங்கி தர முடியாது, அடிமை சிறையை யாராலும் மீட்டுக் கொடுக்க முடியாது. பறையன் என்றைக்கும் அழிவில்லாதவன், அழிவில்லாதவன் பறையன் தான். இந்த உலகத்தை படைத்தவன் என்று சொல்லி, பறையர் குலமாக பறையர் கோத்திரமாக என்று சொல்லி, இந்த பறையர் என்றைக்கும் உலகை ஆளுவான் ஆளுவான் என்று சொல்லி உரைக்கு சிறையிட்டு முடிக்கிறேன். நன்றி, வீர வணக்கம்.